அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு சாசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எக்லெஸ் மைனஸ் பண்ண போகிறோம், அதுவும் மிக்ஸி ஜார்லேயே பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். நான் முக்கால் கப்பு எண்ணெய் எடுத்திருந்தேன், அதுலேருந்து 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் கம்மி பண்ணி எடுத்திருக்கேன். இதுதான் கரெக்டான அளவு. நான் சொல்கிற அளவு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். கால் கப் பால், இது வந்து நான் பசும்பால் எடுத்திருக்கேன், நீங்கள் பேக்கெட் பால் கூட எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 2 பூண்டு, கொஞ்சம் மிளகு எடுத்திருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயை வந்து ஃப்ரீசரில் 1 மணி நேரம் வச்சுருக்கணும். ஆமாங்க, ஃப்ரீசரில் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, ஃப்ரீசரில் வச்சுருக்கணும். இந்த பாலையும் லெமன் ஜூஸையும் 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இந்த எண்ணெய் வச்சு 1/4 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இந்த பாலையும் லெமன் ஜூஸையும் வச்சு எடுத்துடலாம். போய் நான் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை போய் நான் ஃப்ரீசரில் வச்சிடுறேன். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ இது ரெண்டையும் ஃப்ரீசரில் வச்சிடலாம். கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், எண்ணெய் இந்த லெவலுக்குன்னு லெமன் ஜூஸில் லைட்டாக கிறிஸ்டல் வந்திருக்கணும். வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் இதை போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துட்டேன், பெப்பர் போட்டு. இப்போது பூண்டு, லெமன் ஜூஸ், லைட்டாக அதில் கிறிஸ்டல் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். உப்பு தேவையான அளவு, பால், எண்ணெய் இதெல்லாம் சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் உடச்சி விடுங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். மிக்ஸி ஜாரில் நல்லா அடிக்கும் போது அப்போ தான் நல்லா கரெக்டாக வரும். அதனால தான் உடச்சி விட்டுலாம். இதை எனக்கு கொஞ்சம் எல்லோஷாக இருக்கும், ஏன்னா நான் பசும்பால் யூஸ் பண்ணுறதுனால. உங்களுக்கு பேக்கெட் பால் யூஸ் பண்ணால் ஒயிட் கலரில் இருக்கும். உடச்சி விட்டோம். இதை ஹை ஸ்பீடில் அடித்து எடுத்துருங்க, 5 நிமிஷம் வரைக்கும். நல்லா ஹை ஸ்பீடில் அடித்தா தான் உங்களுக்கு மேயோனைஸ் கரெக்டாக வரும். இங்கே பாருங்கள், ஹை ஸ்பீடில் அடித்து எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குன்னு, எவ்வளோ கெட்டியாக இருந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ சர்விங் போலுக்கு மாற்றிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் தான், பட் ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.